வெற்றியோட ஆலன் படம் அக்டோபர் 18 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஜீவாவோட பிளாக் படத்துக்கான புக்கிங்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 11 படம் ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சுட்டாங்க. சுதுகாவும் பீசா படத்துக்கு எடிட்டரா ஒர்க் பண்ண லியோ ஜான் பாவலி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரப்போகுது. சர்தார் 2க்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போய்கிட்டு இருக்கு. கார்த்தி, ஆஷிக் ரங்கநாத், மாளவிகா மோகனன் இவங்க மூணு பேருக்கான போர்ஷன் இப்போ போகுது. இதுல இந்த மூவில மாளவிகா மோகனனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல்னு சொல்றாங்க. புஷ்பா 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆஃபர் ரெடி பண்ணிட்டதா அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் ரெடி பண்ணி அவுட் புட் எடுத்துட்டாங்க. சோ இப்ப செகண்ட் ஆஃப்கான ஒர்க் தான் போகுது. டிசம்பர் 6 தான் படம் வருது. டிசம்பருக்கு இன்னும் டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள செகண்ட் ஆஃபையும் முடிச்சிருவாங்க. படம் தள்ளி போகாது. வேட்டையனுக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகி செம்மையா போய்கிட்டு இருக்கு. படத்துக்கு எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் புக்கிங்ஸ்ல அது பிரதிபலிக்கல. புக்கிங்ஸ் பக்காவா போய்கிட்டு இருக்கு. சூர்யா 45க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப போய்கிட்டு இருக்கு. அண்டு படத்துக்கான லொகேஷன் தேட்டர் வேலையும் போகுது. சோ இந்த ஒர்க் எல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்கன்னா நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி நவம்பர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். கங்குவா ஆடை லான்ச் அக்டோபர் 20 நடக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும். இதை முடிச்சுட்டு கங்குவா டீம் அடுத்து தெலுங்குல ஒரு பிரஸ் மீட் வைக்க போறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு கெஸ்டா கூப்பிட பிரபாசை இன்வைட் பண்ண டாக்ஸ் இப்ப போகுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். பிரபாஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாருன்னா அது ஒரு பெரிய ப்ரமோஷனா தெலுங்குல இருக்கும். கைதி 2க்கு யாரு மியூசிக் பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த டவுட் எனக்கே இருக்கு. கைதி 2க்கு யாரு மியூசிக் பண்ணுவான்னு. கைதி பார்ட் 1க்கு சேம் சிஎஸ் பண்ணாரு. ஆனா லோகேஷ் இப்ப கண்டினியூஸா ஒர்க் பண்றது அனிருத்து கூட தான். சோ அதனால இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. மோஸ்டா என்னோட கேஸ் அனிருத்து பண்ணதான் வாய்ப்பு அதிகம். அருள்நிதியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருப்பேன். பம்பர் படம் எடுத்த டைரக்டர் கூட அருள்நிதி ஒரு படம் ஒன்னு பண்ண போறாரு. இதுதான் அடுத்த படம். அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா வந்துடும். தபாங் 3 படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. அவரேஜா போயிருக்கு. அட்லியோட ஆலப்புரான் தமிழன் ஸ்கிரிப்ட் அப்டேட்டு அண்டு கேவியன் ப்ரொடக்ஷன் பத்தி கேட்டிருக்காரு. கேவியன் ப்ரொடக்ஷன் பத்தி எனக்கு பெருசா தெரியல. எனக்கு அவங்கள தெரிய வந்ததே பாத்தீங்கன்னா யாஷோட அடுத்த படம் டாக்ஸிக் படம் மூலமா தான். சோ அதை வச்சுதான் விஜய் இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அட்லி ஆலப்புரான் தமிழன் ஒரு படம் இப்போதைக்கு எடுக்க போறது இல்ல. ஏதோ ஒரு ஈவெண்ட்ல கேட்டாங்க. அது என்ன கேள்வின்னு எனக்கு ஞாபகம் இல்ல. விஜய் சம்பந்தப்பட்ட கேள்விதான். அதுக்கு தான் திரும்ப விஜய் வச்சு படம் பண்ணா. அதுக்கு தலைப்பு ஆலப்புரான் தமிழன் சொன்னாரு. அது அதோட முடிஞ்சது. அதை படமாலாம் இப்போதைக்கு எடுக்கல. நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா தளபதி 70 மூவிக்கு விஜய் ஒரு 20 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அது லியோ 2 இருக்குமான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால வரக்கூடிய ரூமர்ஸ். அப்டேட் வந்தா நானே சொல்ல போறேன். அதுக்குள்ள நீங்களே ஒன்னு உருவாக்கி அதுக்கு ஹைப் ஆகாதீங்க. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யாவோட ரீசெண்ட் லுக்கு போட்டோ ஒன்னு வந்துச்சுல, அது சூர்யா 44 மூவிக்கான இன்னொரு லுக்கான்னு கேட்டிருக்காரு. அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு வருமானு கேட்டிருக்காரு. அப்ப நீங்க வீடியோ கவனிக்கல. ஏன்னா ரெண்டுத்தையுமே தனித்தனி அப்டேட் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து இந்த கேள்வி வருதுன்னா நீங்க வீடியோ கவனிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இந்த லுக்கு வந்து சூர்யா 44க்கான இன்னொரு லுக்கு தான். அண்ட் படம் பொங்கலுக்கு வரதான் வாய்ப்பு அதிகம். சிபிராஜோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. ஜாக்சன் 2 தான். மெய்யழகன் படம் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சா அண்டு லப்பர் பந்து மெய்யழகன் இதுல எது பெஸ்ட்னு கேட்டிருக்காரு. ரெண்டும் வேற வேற ஜானர். ரெண்டும் அந்தந்த ஜானருக்கு பெஸ்ட் தான். எனக்கு ரெண்டுமே பிடிச்சது. சோ என்னால பிரிச்சு பார்க்க முடியல. மெய்யழகன் பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிரியா பவானிசங்கரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. பிளாக் மூவி தான். இந்த கேள்விக்கான பதில் நேத்திக்கு நான் சொன்னேன். ஆனா இந்த கமெண்ட் திரும்ப வந்திருக்கு. அதுவும் நேத்திக்கு வீடியோல தான் வந்திருக்கு. இப்படி நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா கவனிக்காம ஒரே கமெண்ட் ரிப்பீட்டடா பண்ணா நான் என்ன நண்பா பண்றது. கங்குவா செகண்ட் சிங்கிள் அப்டேட் இன்னொரு சில டேஸ்ல வரப்போகுது. குட் பை டக்லி மூவில எத்தனை அஜித் அண்டு சாங்க ஷூட் பத்தி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு சாங்க ஷூட் பண்ணதான் நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவில 3 அஜித்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப ஒரே அஜித் தான். அவருக்கு 3 கெட்டப்னு சொல்லப்படுது. எது என்னன்னு கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்த நியூஸ் தான். மல்டிபிளக்ஸ்ல எத்தனை ஸ்கிரீன் இருக்கும். கங்குவால பாஸ்ட் பிரசன்ட் இருக்கு. சோ அதுல 2 ஹீரோயினான்னு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. மல்டிபிளக்ஸோட ஸ்கிரீன் கவுண்ட் நம்பர் லிஸ்ட்லாம் இல்ல. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா சவுத் இண்டியாவோட நார்த் இண்டியா ஸ்கிரீன்ஸ் அதிகம் அப்படி வேணா சொல்லலாம். மொத்த ஸ்கிரீன் கவுண்டோட எண்ணிக்கை அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன மாறும். ஏன் ஹிந்தி படம் பேன் இந்தியாவா வரமாட்டதுன்னு கேட்டிருக்காரு. ஒரு சில மூவிஸ் தான் அப்படி பண்றாங்க. அடுத்து வரக்கூடிய பெரிய மூவிஸ் பேன் இந்தியாவா தான் வரும். துருவ நட்சத்திரம் படம் டைரக்டா ஓடிடியில வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. தியேட்டருக்கெல்லாம் கொண்டு வரதான் வாய்ப்பு அதிகம். ரைட் ஆன் தமிழ் அப்டேட் பத்தி கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இன்னும் வரல. நேத்துக்கு வெளியில ஒரு சின்ன கரெக்ஷன். நான் கரெக்டா தான் சொன்னேன். மாற்றான் படத்துக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. 78 கோடி நான் சொன்னேன். 108 கோடியான்னு கேட்டிருக்காரு. 78 கோடி தான். தி கோட்டோட ஃபைனல் கலெக்ஷன் 475 கோடியான்னு கேட்டிருக்காரு. படம் இன்னும் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஹிந்தி படம் ராமாயணாக்கு யாரு மியூசிக் பண்ணுறான்னு கேட்டிருக்காரு. ஏஆர் ரகுமான் தான் பண்ண போகிறதா நியூஸ் வந்துச்சு. ஆனால் அவரை ஃபைனல் பண்ணாங்களாங்கிறது இனிமே தான் தெரியும். விஜய்க்கும் அஜித்துக்கும் ஃபேன் பேஸ் ஈக்குவல் தான். பிஸ்னஸும் ஈக்குவல் தான். ஆனால் விஜய் மூவிஸ்க்கு மட்டும் அதர் கண்ட்ரியில் பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஆனால் அஜித் மூவிஸ்க்கு அப்படி இல்லை. அது ஏன்னு கேட்டிருக்காரு. ரெண்டு பேருக்கும் பிஸ்னஸ் ஈக்குவல் இல்லை. அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியில் அஜித்தை விட விஜய்க்கான பிஸ்னஸ் அதிகம். அதனால ஓப்பனிங் பெருசாக இருக்கு. விஜய் அஜித் சூர்யா மூவிஸோட லுக்கு பத்தி கேட்டிருக்காரு. இந்த லுக் எல்லாம் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டரோட முடிவு தான். சோ தாடி வைக்கிறது மீச வைக்கிறது எல்லாமே கூட டைரக்டரோட சாய்ஸ் தான்.
கிங்ஸ்டன் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. படத்துக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது, நான் வந்தானே சொல்றேன். வாடிவாசல் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எல்சியு ஷார்ட் ஃபிலிம் பத்தி கேட்டிருக்காரு. இது ரெண்டுத்தை பத்தி நரம்புறான சொல்லிருக்கேன். வாடிவாசல் அடுத்த வருஷத்தோட ஜனவரியில பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகும், எல்சியு ஷார்ட் ஃபிலிம் அப்டேட் இன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். சிம்பு லைனப்ப கேட்டிருக்காரு. தேசிங் பெரியசாமி படம், அஷ்வந்த் மாரிமுத்து படம், அப்புறம் தக்லீஃப் இருக்கு, ஜூடி ஆந்தனி ஜோசப் படம் ஒன்னு இருக்கு. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டப்பாகிற படம் கங்குவா படமானு கேட்டிருக்காரு. அது எனக்கு சரியா தெரியல, மோஸ்டா கங்குவா படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் வீரன் அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தியும் சொல்லிட்டேன், டிடிஎஃப் வாசனை இந்த மூவில இருந்து தூக்கிட்டாங்க, 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வரப்போறாங்க. சோ இதுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்டிருக்காரு. பிளான் எல்லாம் இல்ல நண்பா, ஏதாச்சும் பெருசா ரீச் பண்ணும்போது தான் பிளான் பண்ணணும். 100,000 மாதிரி டைரக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு. நீங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, நிறைய பேர் அங்க டவுட் கேக்குறாங்க, டைரக்ஷன் பத்தி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், சோ நீங்களே அங்கேயே மெசேஜ் பண்ணுங்க, நான் டீடைல்டா சொல்றேன். எவரும் வீடியோ சரியா கவனிக்கல போல. சூர்யா 44க்கான ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. முந்தா நாள் வீடியோல சொல்லிட்டேன், நீங்க தான் கவனிக்கல. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.